பாகுபலி டூ படம் வெளிவந்து 2 நாட்கள் முடிந்த நிலையில இந்த பாகுபலி படத்தின் வசூல் வந்துட்டு இமாலய சாதனையை படைத்திருப்பதாகவும் மேலும் தமிழ்நாட்டில் இதற்கு முன் வந்த அனைத்து திரைப்படத்தின் சாதனைகளையும் பாகுபலி படம் முறியடித்ததாக செய்திகள்லாம் வந்துட்டு சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வந்து கொண்டிருக்கிறது. மேலும் பாகுபலி படத்தின் வசூல் மட்டும் கிட்டத்தட்ட 750 கோடியை தாண்டும் என்று அனைத்து இந்திய மக்களாலும் மிகவும் உறுதியாக நம்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பாகுபலி படம் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்த படமாக அனைவரும் பேசி வந்துட்டு இருக்காங்க. படம் வெளியாகி இத்துடன் 2 நாட்கள் முடிந்த நிலையிலும் இதுவரை பாகுபலி படம் பற்றி ஒரு நெகட்டிவ் விமர்சனம் கூட வெளியாகாத இந்த நிலையில ஒருவர் மட்டும் பாகுபலி படத்தை ரொம்ப கேவலமா விமர்சனம் செஞ்சிருக்காரு. அதாவது பாகுபலி படம் ஒரு குப்பை படம், அது ராஜமௌலிக்கே நல்லாவே தெரியும். இந்த படத்துல ஒரு லாஜிக்கே கிடையாது அப்படி இப்படின்னு பாகுபலி படத்தை பயங்கரமா வந்துட்டு போட்டு தாக்கி இருக்காரு ஒரு விமர்சகர். அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்மளுடைய KRK அவர் தாங்க. அவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா கமல் ஆர் கான் தாங்க. சமீபத்தில் நடிகர் மோகன்லால கூட சோட்டா பீம் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சாரு. இதனால மோகன்லால் ரசிகர்கள் வந்துட்டு அவரை பயங்கரமா போட்டு வாட்டி வதச்சி எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா அவர் அமைதியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா தற்போது பாகுபலி படத்தை ஒரு குப்பை படம் வர சொல்லிட்டாருங்க. பாகுபலி படத்தை பத்தி நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தா அவங்கள தேடி போய் வந்துட்டு அடிப்பான் அப்படின்னு நம்மளுடைய சமுத்திரக்கணி சார் சொல்லியிருக்காரு. தற்போது KRK வேற இப்படி விமர்சனம் சொல்லியிருக்காரு. இதுக்கு சமுத்திரக்கணி சார் என்ன செய்ய போறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.